हाई फ्रेंड्स वेलकम इनकी होम स्वीट होम रम्याल चिकन बिरयानी ईसियान मेतड कड़े से एपी से कामचर अंजुपे सापड़ प्रयाणी से कामचर इतक मूणु टम्लर बासमति रईस एल फर्स्ट बासमति रईस नाला वाश् पड़े ऊरा वो मूणु टम्लर अरसि वो अंजुपे करेक्टा இந்த ரைஸ்க்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கேன் பெரிய பீசஸா கட் பண்ணி வாங்கிக்கோங்க இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டோட சேர்த்து நம்ம இந்த இன்கிரிடியன்ட்ஸ்லாம் அரைக்க போறோம் சோம்பு 1 ஸ்பூன் 4 பீஸ் பட்டை 7 பீஸ் கிராம்பு 3 ஏலக்காய் இஞ்சி பூண்டு அரைக்கும் போதே சோம்பு கிராம்பு ஏலக்காய் பட்ட இதெல்லாம் சேர்த்து அரைக்க போறோம் இப்போ இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை ஒரு அரை ஸ்பூன் சோம்பு 3 கிராம்பு கொஞ்சமா பட்டை 2 ஏலக்காய் 2 அன்னாசி பூ நெக்ஸ்ட் பச்சை மிளகாய் 5 பச்சை மிளகாவை இந்த மாதிரி சென்டர்ல கீறி எடுத்துக்கேன் நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம் 4 இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா 4 தக்காளி நல்ல பழமா இருக்க தக்காளியா 4 தக்காளி பொடியா கட் பண்ணிக்கோங்க அப்பதான் வதங்கும்போது ஈஸியா இருக்கும் இப்போ எல்லாமே நம்ம ரெடியா எடுத்து வச்சிருக்கோம் அரிசி ஊற வச்சிருக்கோம் தாளிக்க வேண்டிய ஐட்டம் தனியா வச்சிருக்கோம் இஞ்சி பூண்டோட சேர்த்து தனியா பட்டை கிராம்பு அரைக்க போறோம் அதுவும் எடுத்து வச்சிருக்கோம் தக்காளி புதினா வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் ரெடியா இருக்கு நெக்ஸ்ட் ஆயில் வந்து ஒரு 75 ml அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அதாவது 50 ml விட கொஞ்சம் ಜಾಸ್ತಿ பிரியாணி பவுடர் அது வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கேன் நெக்ஸ்ட் குழம்புக்கு நார்மலா யூஸ் பண்ற மிளகாய் தூள் அதாவது மிளகாய் தனியா சேர்ந்த மிளகாய் தூள் அது ஒரு 3 ஸ்பூன் ஆயில் பிரியாணி பவுடர் மிளகாய் தூள் தயிர் வந்து நம்ம சிக்கன் போடும்போது சிக்கன் சாஃப்ட் ஆகிறதுக்காக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு அரைச்சுக்க போறோம் அதோட சேர்த்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதெல்லாம் சேர்த்து அரைச்சுக்கலாம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் பரச்சு ரெடியா இருக்கு பாஸ்மதி ரைஸும் ஊறிட்டு இருக்கு இந்த டைம்ல நம்ம இதெல்லாம் செய்யற வரைக்கும் பாஸ்மதி ரைஸ் ஊறிச்சுனா கரெக்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் பாத்திரம் அடுப்புல வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு ஆயில் ஊத்திக்கலாம் உங்களுக்கு ஃப்ளேவர்க்காக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கோங்க இப்போ தாளிக்க வேண்டிய ஐட்டம்ஸ் பார்க்கலாம் 4 பிரிஞ்சி இலை 2 ஏலக்காய் 1/2 ஸ்பூன் சோம்பு 3 கிராம்பு 2-3 பட்டை இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம் நல்லா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் தாளிச்சுக்கோங்க அடுத்து பச்சை மிளகாவையும் வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா ஒரு பிரவுன் கலர் ஆகற அளவுக்கு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் பிரியாணி நல்ல ஹை ஃப்ளேம்ல வெச்சு அப்பப்ப கலரி விட்டுட்டே இருங்க நான் வந்து தாளிக்கும்போது பட்டை கிராம்பலாம் ஒரு 2-3 தான் போட்டுருக்கேன் இஞ்சி பூண்டோட சேர்த்து அரைச்சது தான் ಜಾஸ்தியா அரைச்சிருக்கேன் இஞ்சி பூண்டோட ஒரு 7 கிராம்பு 4 பட்டை சேர்த்திருக்கேன் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம புதினா ஆட் பண்ணி அதையும் வதக்கிட்டு இருக்கோம் புதினா கொஞ்சம் ரோஸ்ட் ஆனோனே தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் மூடி வெச்சிங்கனா தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு இந்த மாதிரி மூடி வெச்சுக்கோங்க அது வதங்கனதுக்கு அப்புறமா இந்த இஞ்சி பூண்டை நம்ம அதல ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்டே போட்டிங்கனா அப்புறம் அடி பிடிச்சிரும் இஞ்சி பூண்டு
பாருங்க இப்போ மூடி வச்சு ஒரு 3 मिनिट्स கழிச்சு பாத்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு வதங்கி இருக்கும் அதனால அப்படி ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சு வச்சிருந்ததை ஆட் பண்ணிக்கலாம் इंजी அதோட சேர்த்து நம்ம அந்த பட்டா கிராம்பு சோம்பு ஏலக்காலாம் அரைச்சிருக்கோம் அந்த மாதிரி அரைக்கும் போது அந்த फ्लेवर ரொம்ப நல்லா இருக்கும் அது வந்து பிரியாணில எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகி சூப்பரா இருக்கும் பாருங்க இப்ப தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆயிச்சு 2 मिनट्स இந்த மாதிரி வதக்கனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அத ஆட் பண்ணிக்கலாம் मुकाल किलो चिकन आड पड़े इत मसाल चिकन ना स्प्रेड आगे मादी कल की विडरला इतमी मिक्स पड़ोब कुछ तयर आड पड़को चिकन को ना साफ्ट आ कोलंबु मिलगाय तूल 3 टेबल स्पून बिरयानी पाउडर 1/2 टेबल स्पून इदला चिकन नाला स्प्रेड आगे मारी नाला मिक्स पनी विटकला நீங்க நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும்போது ஹை फ्लेம்லயே வெச்சு பண்ணலாம் அடி பிடிக்காம இந்த மாதிரி mix பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் இப்போ இது என்ன பிரிஞ்சு வரும் லைட்டா தண்ணி விட ஆரம்பிக்கும் இப்போ மூடி போட்டுட்டு மீடியம் फ्लेம்ல வெச்சு ஒரு 3 to 5 minutes இந்த மாதிரி வெச்சிரலாம் மீடியம் फ्लेம்ல வெச்சுக்கோங்க और 3 टू 5 मिनट्स आयिडुच्चु पारुंग एन्ना पिरिंजु वंदिरुक्कु चिकन ओरलवुक्कु नल्ला वेंदिरुक्कु अंद मसालालाम चिकन ला नल्ला मिक्स आयिरुक्कु इन्नोदर नल्ला कलंदु विट्टुक्कलाम पारुंग नम्म मीडियम फ्लेम ला वच्चनाला अव्वलवा अडियलाम पिडिक्कल इप्प नेक्स्ट तण्णी आड पण्णिक्कलाम ना वंदु 3 टम्ब्लर अरिसिक्कु 6 टम्ब्लर तण्णी आड पण्णिरुक्कें எந்த கப்ல அரிசி அளந்தீங்களோ அதே கப் அளவுக்கு தண்ணி 6 டம்ளர் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் கணக்கு வச்சு ஆட் பண்ணிருக்கேன் உப்பு கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சமா தான் உப்பு போட்டுறோம் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கோம் லாஸ்ட்ல கரெக்ட்டா இருக்கா செக் பண்ணிட்டு லாஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா mix பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி கொதிக்கட்டும் ஒரு 3 मिनिट्स இந்த மாதிரி மூடி வெச்சிரலாம் பக்கத்துல இன்னொரு பாத்திரத்துல நான் லைட்டா சுடு தண்ணி வெச்சிருக்கேன் இது எதுக்குனா நம்ம மேல அதல தம் போட போறோம் அதுக்காக இப்போ 3 to 5 मिनिट्स ஆயிடுச்சு தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு உள்ள இருக்க சிக்கன் லாமும் நல்லா வெந்திருக்கு இந்த டைம்ல நம்ம ஊற வச்சிருந்த அரிசி ஆட் பண்ணிரலாம் इन उप करेक्टा चक पड़े आड पड़ो को तला तूविकोंगीन ना वासन ती ना कुछ उप टेस्ट पाटेट करेक्टा आड पड़ो इंब अरस आड पड़पर बासमती राइस इवलो नार ऊरी इरुंदुच्चु अंद अरिसिया आड पण्णिक्कलाम नल्ला मिक्स पण्णि विट्टुकोंग अरिसि ओरे सैडा इल्लाम एल्ला सैडु लाइट्टा अप्पडि स्प्रेड पण्ण मादिरि मिक्स पण्णि विट्टुकोंग திருப்பி கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்லோ फ्लेம்ல வெச்சிட்டு
ஃபுல்லாக அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிவிடுங்க. இப்போ பக்கத்தில் நம்ம தம்க்காக ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து மேலே வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சுட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தம் போட்டிருந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு தட்டை திறந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலையெல்லாம் தூவிட்டு திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும், நல்லா உதிரியாக இருக்கும். அது லைட்டாக இப்படி கிளறி விட்டுக்கோங்க. கொத்தமல்லிலாம் போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம் நம்ம, திருப்பி கொஞ்ச நேரம் தம்லேயே இருக்கட்டும். அது பாருங்கள் ஒரு 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி திறந்து பார்க்குறோம். இப்போ கரெக்டாக வெந்திருக்கு, நல்லா உதிரியாக இருக்குது. கடையில் செய்கிற பிரியாணி மாதிரியே சூப்பரான யம்மியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரியாக சூப்பராக கொலையாமல் வந்திருக்கு பிரியாணி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வந்து சூடாக சர்வ் பண்ணலாம். அரிசிலாம் நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. அதே சமயத்தில் சிக்கன்லாமும் சூப்பராக வெந்திருக்கு. இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி நீங்களும் சிக்கன் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.